சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்கிறது? நிச்சயமாக பாலா, கடந்த ஒரு வாரமாக சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. குறிப்பாக நேற்று இரவு முதலே மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, இளையாங்குடி, தேவக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இன்று காலையும் அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக சிவகங்கை நகரை சுற்றியுள்ள வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழலும் தற்போது நிலவி வருகிறது. இந்த மழையால் ஆங்காங்கே உள்ள கண்மாய்களும் தற்போது நிரம்பி வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கோவையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையிலான கோஷ்டி மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதிக்கொண்ட காட்சிதான் இது. காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் கேரளாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு டெல்லி செல்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அக்கட்சி தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் ஒரு குழுவும், காங்கிரஸ் நிர்வாகி செல்வம் தலைமையில் ஒரு குழுவும் வேணுகோபாலை வழியனுப்ப விமான நிலையம் சென்றிருந்தனர். இருதரப்பும் வேணுகோபாலிடம் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வெளியே வந்தபோது மயூரா ஜெயக்குமாருக்கும் செல்வத்திற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருவரையொருவர் வசைபாடியது அங்கிருந்த பயணிகளை முகம் சுளிக்க வைத்தது. போலி பேராசிரியர்கள் கண்டறியப்பட்ட நிலையில் இணைப்பு கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களின் ஆதார் விவரத்தை 29ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளின் போலி பேராசிரியர்கள் பணிபுரிவதாக வந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய விசாரணையில் புகார் உறுதி செய்யப்பட்டது. சுமார் 2000 போலி பேராசிரியர் பணியிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 1000 பேராசிரியர்களுக்கும் 295 கல்லூரிகளுக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து வருகிறது. இந்நிலையில் போலி பேராசிரியர்கள் பணியில் சேருவதை தடுக்கும் வகையில் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள பேராசிரியர்களுக்கு ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரம் கட்டாயம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்காக தனி இணையதளத்தை உருவாக்கி அதில் பேராசிரியர்களின் ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பதிவினை வரும் 29ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆதார் விவரம் மட்டுமின்றி பேராசிரியர் அடையாள அட்டை, பான் அட்டை உள்ளிட்ட விவரங்களையும் அண்ணா பல்கலைக்கழகம் கேட்டுள்ளது. விவரங்களை சமர்ப்பிக்க தவறும் இணைப்பு கல்லூரிகளுக்கு அடுத்த கல்வியாண்டிற்கான அங்கீகாரம் பரிசீலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் காற்று மாசு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைன் வகுப்பு நடத்துவது பற்றி அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன? டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கும் மாநிலங்களில் கடுமையான காற்று மாசுபாடு அதிகரித்திருப்பதன் காரணமாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான விசாரணை என்பது இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக காற்று மாசு 450 எட்டியிருக்கும் போது உடனடியாக ஏன் அந்த காற்று மாசினுடைய செயல் திட்டத்தினுடைய நிலை 4 அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படவில்லை, 24 மணி நேரம் காத்திருந்தது ஏன் என்ற கேள்வியை மாநில அரசிற்கு
உச்சநீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் காற்று மாசு தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தும் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை அனைத்து துறைகளும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும், டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாநில அரசுகள் அதற்கென ஒரு துறைகள் அடங்கிய அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த கட்டுப்பாடுகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்தனர். அது மட்டுமல்லாமல் டெல்லி மற்றும் அதனை சுற்றியிருக்கும் மாநிலங்களில் ஏற்கனவே 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடியாகவே பள்ளிகளுக்கு சென்று பாடத்தை கற்பிக்கும் அந்த ஒரு நிலையானது நிலவுவதாக மனுதாரர்கள் தரப்பானது குற்றச்சாட்டை இன்று முன்வைத்தது. அதனால் அவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்பானது இன்று கோரிக்கையாக முன்வைத்தது. அதன் ஏற்று தற்போது உச்சநீதிமன்றமானது உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக டெல்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களுமே இந்த மாணவர்களுக்கு ஏன் ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான பதிலையும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது. கிராப் அந்த மாசுபாடுடைய கட்டுப்பாடுடைய அந்த கிராப் 3 கட்டுப்பாடுகள் என்னென்ன, கிராப் நிலையினுடைய 4வது அம்சத்தினுடைய கட்டுப்பாடுகள் என்ன, அவை எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது, இந்த 3 மாநிலங்களும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுடைய நிலை என்ன என்பது தொடர்பான விரிவான விவரங்களையும் பிரமாண பத்திரமாக இந்த 3 மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் இந்த மாசுபாடு குறித்த ஒரு உத்தரவில் பிறப்பித்துள்ளது. இவை மட்டுமல்லாமல் இஸ்ரோவையும் இந்த வழக்கினுடைய ஒரு பிரதிநிதியாக இணைப்பதற்கான ஒரு உத்தரவை நீதிபதிகள் இணைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாசாவுடைய செயற்கைக்கோளை மட்டும் பயன்படுத்தாமல் கொரியாவினுடைய நிலை கொண்டிருக்கும் அந்த சேட்டலைட்டுகளையும் பயன்படுத்தி தரவுகளை ஏன் வரக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் இந்த தலைநகர் டெல்லியினுடைய அந்த மாசு கட்டுப்பாட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து சுபத்திரி செய்திகளை பார்க்கலாம். பல விழாக்களில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்ட வாழைத்தார்கள், கரும்புகளை நிகழ்ச்சி முடிந்த பிறகு பொதுமக்கள் தூக்கிச் செல்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் கூட்டம் முடிந்தவுடன் புத்தம் புதிய நாற்காலிகளையே தூக்கிச் சென்ற காட்சிகள் தான் இவை. திருப்பூர் பெருமாநல்லூரில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், சரோஜா, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி முடிக்கும் வரை கூட்டத்திலிருந்த ஒருவர் கூட கலைந்து செல்லவில்லை. அதற்கு காரணம் கூட்டம் தொடங்கும் முன்னே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புதான். புத்தம் புதிதாக 1500 நாற்காலிகள் போடப்பட்டிருந்த நிலையில் கூட்டம் முடிந்தவுடன் அனைவரும் அவரவர் இருந்த நாற்காலிகளை வீட்டிற்கு தூக்கிச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டம் முடிந்த மறுநொடியே நாற்காலியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அனைவரும் நடையை கட்டினர். இதனை பார்த்த பலர் நமக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டதே, இல்லையெனில் நாமும் கூட்டத்திற்கு போயிருக்கலாமே என பேசிக் கொண்டனர்.